சட்டம் இல்லனா யாரு ரொம்ப சட்டம் வேலை கட்டுவானாரு அப்படி இல்லனே இப்ப நம்ம ஒரு நல்ல படிக்கிற மாணவனை சொல்லும்ல கிளாஸ் லீடர் ஆமா முதல் மாணவன் அத அந்த முதல் மாணவனுக்கு தான் அந்த காலத்துல பேர் வந்து சட்டம் பிள்ளை சட்டம் பிள்ளை அப்படிதானே ஆமா இந்த பையன தலையெல்லாம் வியாபாரத்து மூட்டல கட்டி போட்டுருக்கேன் சரி சண்டால பையல கீழ இறங்கி வா பாப்ப நீ அப்படினா எங்க அப்பாட்ட போய் நாங்க வர வாங்கிட்டு வரவேண்டா சண்ட தீடத்தே வந்த தாரதம் சொன்னான் என்னமா சொல்லுகறா அம்மா எங்க அப்பா யாரும் தெரிஞ்சாச்சி அதானே உங்களுக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு பிள்ளைகளே என்ன இதோ இதோ நான் அழைத்து வருகிறேன் என்று அப்படி என்ன சரி மக்களை தன்னோடு அழைத்து கொண்டு அமையா சண்ட தீபன் கொடியா சரி திருகைலாசம் வருகிறாளப்பா அடேங்கப்பா அந்த வேளையிலே சரி பார்த்தார் பகவான் வேற சண்டத்திய பார்த்து கூப்பிடுறாரு அம்மா சண்டதி அப்பா என் மகளே அப்பா மக்களை எப்படி இருக்கா மோள நான் நல்லா இருக்கேன்ப்பா அம்மா நீ என் பிள்ளை என்ன பார்க்க வந்திருக்கே வந்திருக்கே பின்னாடி ஏழு பிள்ளைங்க இருக்கதா இது யாரு இந்த ஏழு நான் பெத்த பிள்ளை அம்மா நீயே எனக்கு ஒரு பொம்மை தான் ஆமா உன் கையில ஒரு ஏழு பொம்மையை கூட்டிட்டு வந்திருக்கியே ஆமா என்ன செய்ய பிள்ளையில பொம்மை மாதிரி பிறந்துட்டப்பா இல்ல நம்ம பிள்ளைங்க தானே நம்ம பிள்ளைல என் பிள்ளை வாருங்கள் வாரு பெத்தது நான் பட்டம் பதவி அடுத்தனுங்க விடுமே என்று தாரவாசுரர்கள் அழைத்து வருகிறார் ஏழு மக்களுங்கும் சரி ஆண்டவன் கேக்குறா எப்பா என்ன உன்னுடைய பேர் என்ன என் பேரு தக்கன் உன் பேரு என்ன பேரு தக்கன் ஓ தக்கன் தா உட்கார்ந்திருக்கானே எப்பா உன் பேரு என்ன என் பேரு தொக்கன் ஏன் உங்க அம்மா உனக்கு சொக்கன்னு பேர் வச்சிருக்கா சொக்கன் இல்ல சுவாமி தொக்கன் ஓ தொக்கன் தொக்கன் எப்பா இவன் பேரு என்னது இடும்பன் ஓ இவன் பேரு இடும்பன் பேருக்கு தக்கன ஆள் இருக்கான் இடும்பன் அடுத்தால ஒருத்தர் இருக்கானே அவன் பேரு கடம்பன் ஓ என்னது கடம்பன் ஓ கடம்பன் அண்டா இருக்கான இவன் பேரு சம்பரன் நல்ல பேர் வச்சிருக்கா பாம்பரம்னு சம்பரன் ஓ சம்பரன் 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 அடுத்தால ஒரு பையன் இருக்கானே அவன் பேரு சமீகரன் சமீகரன் நான் சுள்ளா மாதிரி ஒரு பையன் குட்டியோல இருக்கானே இவன் பேர் என்னது தாருகாசுரல் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க அவன்தான் அவன்தானே எப்பா வா என்ன ஆமா உன் பேரு சம்முன்னு இருக்கா தாருதா ஐயா கைலாச மலையில வந்திருக்கிறியே எனக்கு என்னடா வேண்டும் சுவாமி என்ன என்னிட தாயிடத்தில் என்னுடைய தகப்பன் யார் என்று கேட்டதற்கு தாங்களை தான் கை காட்டினார் சுவாமி என்ன Yeah.
ஆசுவர்கள் இரும்பு மாதிரி கொண்டபடணும் சந்திரர்கள் சூரியர்கள் தான் விலகி போக வர வேண்டும் போக வேண்டும் அதாவது வெள்ளி மீனும் கள்ளப்பானை திக்கு மாலர்கள் சுமக்க வேண்டும் என்னுடைய கோட்டையில யார் யாரெல்லாம் வந்து வேலை செய்யணும்னு கூப்பிடறனோ அவளை வேற எனக்கு ஏவல் வேலை செய்யணும் சரிதான் எல்லாரும் சேர்ந்து ஏவல் செய்தா நீ என்னதுக்கு ஆவாடே ஏவல் வேலை என்று சொன்னால் எனக்கு கீழ் அடிமை வேலை செய்யணும் அவங்க எல்லாம் உனக்கு பணி வேலை செய்யணும் ஆமா தந்தை நடாதாரதா அது மட்டும் போறாது வேற என்ன வேணும் அறுக்க அறுக்க தலை முளைக்க வர வேண்டும் ஏ அம்மா அறுக்க அறுக்க தலை முளைக்கணும் ஒரு துளி உதிரமானது கீழே விழுந்து விட்டதானா ஆனால் 9000 அசுரர்கள் பிறக்க வேண்டும் ஏ அம்மா தந்திருக்கப்பா போர் களத்தில் இருந்த போரானது புரியும் போது ஆயுதங்கள் கையில் இருந்து தவறி விட்டால் மறுத்தொரு ஆயுதம் கையில் கிடைக்க வேண்டும் இந்த அதாவது ஒரு ஆயுதம் கீழே விழுந்தா இன்னொரு ஆயுதம் கைக்கு வரணும் எதிர்த்தவன் பலத்துல பகுதி எனக்கு இருக்கணும் வேணும் கேட்டவரமெல்லாம் ஈசன் குடிக்கிறான் சரி தரலாம் இந்த தாருகாசுரர்கள் 7 பேரை இறக்கவே கூடாது ஆமா எங்களுக்கு சாகே இல்லாத வர வேண்டும் அது கஷ்டம் ஐயா உங்ககிட்ட நான் கேக்குறோம் நீ கேட்ட வரமெல்லாம் தந்திருக்கேன் சரி அதுக்கு நீ எல்லாத்தையும் கேப்ப எல்லாம் தர முடியுமா என் சுவாமி அதாவது இறப்பே இல்லாத வரம் கேக்குறேன் இருக்குமையானால் இறப்பு என்பது ஆண்டவனால் நிச்சயிக்கப்பட்டது கண்டிப்பா ஆண்டவனுக்கு உண்மைதான் ஆமா பிறவின்னு ஒண்ணு எடுத்தா அது பயன் ஆரம்பம்னு ஒண்ணு முடிவுன்னு ஒண்ணு இருக்கணும் இப்போ இறப்பே இல்லாத வரம் ஈசனுக்கே கிடையாது 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 உனக்கு அது தர முடியாது வேற ஏதாவது கேளு அழகான ஒரு ரதமானது இருக்கிறான் அந்த புஷ்பக ரதமானது சிவபெருமான் கொடுக்கிறார் ரதத்திலே ஆரோகணித்து அசுர பாலர்கள் ஏறு வேறும் தன்னை மறந்து சிரிச்சு சிரிச்சு அங்கே இப்படி வந்து கொண்டிருக்கிறான் தாருகாசுரர்கள் 7 பேர்களை நேர கைலாசம் மலையை விட்டு வடகிலாச புறத்து நோக்கி வர்றான் எப்படி வருகிறான் இப்படி வர்றான் வடக்கு கோண்டை வாசல் வழி வாசல் வழி கோண்டை வாசல் வழி வாசல் வழி கோண்டை வாசல் வழி அசுரபாலர் அசுரபாலர் கோண்டை வாசல் வழி வாசல் வழி வாசல் வழி அசுரர்பால வாரதொரு வேளையிலே நல்ல பாலகரோ எங்கேயா போனிருந்தா போனிருந்தா இடமதிலே இடமதிலே ஏயாண்டி இடமதிலே இடமதிலே வடக்கு கோட்டை வாசல் வழியா இவன் வந்துகிட்டு இருக்கான் சரி ஏர் அம்மா ஆதிபராசக்தி ஆண்டவனுக்கு பணிவிடை செய்வதற்கு அம்மா வர்றா ஏர் அந்த அம்மா வடக்கு கொண்ட வாசலுக்கு உள்ள வர்றா இவன் வெளியே வர்றா இந்த அம்மா உள் நோக்கி போகுது சரி ஏர் 7 பேர் கலகலன்னு சிரிச்சிட்டு வந்தா மத்திய அம்மா பாக்குறா ஏ பிள்ளைலா முதல்லாம் 7 பேர் மேலே பாக்காத கீழே பாரு யார் வரான் அந்த நேரத்தில் ரதத்தை நிறுத்தினான் தாருகாசுரன் எட்டி பார்த்தா ஐயையே அண்ணே சச்சி முதல் எதிர்ப்பே கேவலமா ஒரு பொம்பளை வருதான் ஏ தம்பி என்ன யாருன்னு முத கேட்டு விட முத தள்ளி போச்சு அடியே சார முத வார்த்தை அடியே அப்படின்னா யாரடி நீ யாரடா நீங்கள் சண்டத்தியால் பெற்றெடுத்த 7 குழந்தைகள் தாருகாசுரர்கள் என் பிள்ளை சண்டத்தியுடைய மக்களா ஆமா 7 பேர் எங்க போறீங்க பேயாண்டி இடத்தில் சென்று பெரிய பெரிய வரங்களை வாங்கிவிட்டு செல்கிறோம் சரி ஆண்டி பண்டாரம் இடத்தில் சென்று அதிக தூர வரங்களை வாங்கிவிட்டு செல்கிறோம் ஏப்பா ஆண்டி இடத்துல வரம் வாங்கியிருக்கேன்னு சொல்றேன் அம்மா ஆதி சக்தி இடத்தில் ஒரு வரமானது வாங்கி போ என்று சொல்ல அடியே சாரதம் சொல்கிறான் என்ன சொல்கிறான் மண்ணழிந்து போனாலும் வரமழிந்து போனாலும் பெண்ணோடு வரமதுதான் வாங்குவதில்லை போடி என்றான் போடி என்ற போடி என்ற போடி என்ற சொல்கிறேன் பார்வதியா அவள் போடி என்ற சொல்லுகிறேன் கோபங்குள் தான் பார்வதியா
சரி வரமளிந்து போனாலே சரி சரி கேவலம் ஒரு பெண்ணோட வரவாங்குதிலே போடி என்று சொன்னார் இந்த போடின்னு சொன்ன வார்த்தை காதுல கேட்டா ஆதிபரா சக்தியானவர் அம்மை கோவ வந்துட்டு தாரதா பெண்ணை இழிவாக பேசிய காரணத்தால் என் அம்சத்தில் பிறக்கும் பெண்ணுடைய கையா நிச்சயம் முடிவிடுவாய் போ போடி பதிகட்ட சாபத்தை கொடுத்து அம்மா வந்துட்டா எதிர்பாராத விதமான சாபம் தாரதனும் தன்மை மனைவி போல அவன் போய்கிட்டு இருக்கிறான் அவன் வர்ற நேரே சொல்லி கும்பிட்டது போதும்டா பேர சொல்லுடா நீங்க ரொம்ப மோசமான ஆளுன்னு கேள்விப்பட்டேன் வெளியே
யாராவது உங்கள வணங்கல என்ன கை கால எடுத்துறவேன்னு சொன்னாங்க அப்படியே அதான் என்ன கூப்பிட்டேனோ கும்பிடுறேன் ஜாமீனி போட்டே அது வீணே பொருளை கிளப்புறாங்கப்பா அப்படியே அம்மா பேர் சொல்லு એમ பேரு நான் ஆனந்த நேரத்துல மறந்துட்டேனே சரிதா அமரலோகத்திற்கு தலைவன் தலைவன் அமரேந்திரன் தேவேந்திரன் என்றழைப்பாரு நீதான் தேவேந்திர பிரபு பருப்பு பருப்புல சாமி பிரபு ஓ தேவேந்திர பிரபு தேவேந்திர பிரபு உனக்கு அமரலோகத்துல என்ன வேலை இந்திரலோகத்துல ஒரு வேலையும் கிடையாது ஓ அப்ப நீ தலைவே ஆமா சும்மாவே இருக்கிறது என் வேலை அதான் நீ தலைவே ஆமா அதுதானே ஆமா ஆமா தெய்வலோகத்துக்கு அதிபதியாகிய தேவேந்திரா இன்னு முதல் இந்த தாரதன் கோட்டையில ஏழு கோட்டை உண்டு அதுல முதல் கோட்டை வாசல் காவலாளி நீதான் நான் முதல் கோட்டையிலயா ஆமா முதல் கோட்டையிலயா அதேதான் சரி இருந்துட்டு போ ஆமா என்ன உட்கார்ந்துருக்காங்களா இதுக்கு யாரு இதியா பொண்டாட்டி ஓ இது நம்ம பொண்டாட்டி ஏய் கையை முறிச்சு போடுவான் அவவும் குத்தை கட்டியான் அவனே சும்மா இருக்க உனக்கனேங்க அவ இருப்பா ஓ அவ இருப்பா அவ இனி இருப்பல்ல ஆமா 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 நீ ஒண்ணும் செஞ்சிட வேண்டாம் அவ இனி இருப்பா போதா ஒழுங்க நடந்து போறியான் பாரு ஆமா இது உன் பொண்டாட்டி இது என் பொண்டாட்டி அப்படிதானே ஆமா அதுல எந்த மாத்தமும் இல்லையே ஐயே நான் இப்ப ஒரு மாத்தமும் வைக்கல ஏமாங்க பாரு தெய்வலோகத்துக்கு அதிபதியாகி இந்திரனுடைய மனைவியாகி நீ ஏழாவது கோட்டை வாசல் காவலாளி டேய் தாருதா என்னடே உனக்கு கல்யாணம் ஆயிட்ட அதுதான் இன்னும் நடக்கும் இல்ல இனி ஆகும் போல தான் இருக்கு அதா ஒருத்தரும் தர மாட்டாங்க நீ என்ன கழிச்சிடுவா நீ யானோ கல்யாணத்தை சொல்லப்பா டேய் என்ன முத கோட்டையில காவல் போடுற உனக்கு முத வாசல் தந்திருக்கு சரி என் பொண்டாட்டிய ரெண்டாவது கோட்டையில காவல் போட்டுக்கலாமே போட்ட நீ என்ன பண்ணுவ நாங்க ரெண்டரும் அப்படி சும்மா நேரம் போலன்னு பேசிக்கிட்டு போம்ல நீ ஒரு மேல பொழந்து கட்டுவா வாய முடிச்சு பேசாம இரு நீ பேசுறதுல நாங்க பேசிக்கிடும் ஒரு மேல பேசுவோம் இப்ப ஏழாவது கோட்டை தான் ஆமா அது என்ன அந்த இடத்துல தான் நான் இருக்கேன் ஓ அதனால நான் அங்க பாத்துக்கிட்டே பரவாயில்ல காரியமா தான் அங்க இருக்கேன் ஆமா இந்த இருக்கான இவன் பேர் என்னது அவன் பேர் வந்து வாயு பகவன் அத அழகான காதா விசுகான் வாயு பகவன் ஆ மண்ணக்கு தான் சொன்ன வேலையே செய்யாம யாரு யாரு வாயு வந்தானே ஆமா ராத்திரி பாரு என்ன பக்கத்துல ஒருத்தன் இருக்கான அவன் யாரு அவன் வந்து வர்ண பகவன் ஓ இவன் வாயுனா அவன் வர்ணன் அவன் வர்ணன் லேஸ் அப்படியே வந்து சாரல் மலை தான் பொழியும் ஆமா என்ன தேவையில்லாம வீச போடாத ஆமா தேவையில்லாம வந்தேனா கடல் தான் இருக்கு நேரா அங்க விட்டுருவேன் ஆமா அம்மா என்ன உட்கார்ந்திருக்கான இவன் பேர் என்ன குபேரன் அவன் காத்த பிடிச்சு தூக்கிய மின்னறுத்து எதுக்கு இல்ல குபேரனை தான் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன் எதுக்காக அது பேர் பார்த்தா கோடி கிடைக்கும் காங்க நமக்கு தெரு கோடி கூட மிச்சம் இல்லாம இருக்கு இப்ப நீ குபேரனை பார்த்தா வரைக்கும் உனக்கு தெரு கோடி வரைக்கும் கிடைக்கும் யானோ குபேரனுக்கே நிலமை கஷ்டம் ஐயா இருக்கிறத அவளத்தையும் பாலாஜிட்ட கொடுத்துட்டாரு ஓஹோ யார்கிட்ட ஸ்ரீ பாலாஜிட்ட ஆமா ஆமா அங்கேயும் வட்டி கிடைக்காம ஓடிட்டு வயதாரு அவர் அங்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கேயே வந்துட்டாரு ஓஹோ அப்படியா விரட்டி விரட்டி அவனை விட மாட்டேன் இங்க பக்கத்துல இருக்காரம்லாம் ஆமா ஆமா சார் அங்க இருக்கவரை இங்க கூட வச்சீங்களா ஆமா 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 எப்ப இங்க பாரு அந்த வட்டி பைசா அவனுக்கு காணல ஓஹோ வட்டி பைசாவே காணலையா வட்டி பைசா வாங்கி வாங்கி அதை எத்தனை நாள் தான் கன்னியாகுமரி கடற்கரையில வச்சு தின்னு முடிக்கும் அது சரிதான் கன்னியாகுமரிக்கு எவ்வளவு கொண்டு வந்தாலும் தாத்தாதான் இப்ப குபேரனை எங்க இருக்கிறான்னு தெரியாத நிலைமை அப்படியா சரி குபேரன் ஆனாலும் நம்ம பக்கத்துல இருந்து எப்ப மாதம் ஒருக்கா ஏதாவது கிடைக்கா பாப்போம் நம்ம மாசத்துக்கு ஒருக்கா வட்டி பணம் எங்க வரலையா ஆமா அதை ஒருக்கா வாங்கி அப்படியே குபேரர் காலத்துல கையில போடாமையா இருப்பாரு ஆமா போட்டிருப்பாரு ஆபத்து உதவும் இல்லையா எப்ப வேற சரி ஏகப்பட்ட நடர மாதர்கள் இருக்கறாங்கல்ல அப்படியே அம்மா சரி அப்பா வேற ஏதாவது பேர் இருந்தா சொல்லு அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்ச பேர் இதெல்லாம் தெய்வலோகத்துல உள்ளவங்க தெய்வலோகத்துல உள்ளவங்க அப்படிதானே அம்மா அந்த பெண்களை எல்லாம் கூப்பிட்டு கேக்குறாரு அடியே என்ன உங்களுக்கு எல்லாம் தெய்வலோகத்துல என்னடி வேலை எனக்கு என்ன மன்னனுடைய முன்பில் நடனமாடுவது வேலை ஓ ஏன் உங்க மன்னர் முன்னாடி தான் ஆடுவீங்க எங்க முன்னாடி எல்லாம் ஆட மாட்டீங்களோ தேவேந்திரன் சொன்னா நாங்க ஆடுவோம் அப்படி சொல்லு அதானே பாத்து அம்மா அடியே பெண்களே என்ன ஏ தேவேந்திரா ஐயா இந்த பெண்களை எல்லாம் முன்னாடி நாட்டி ஆட சொல்லு பாப்போம் உத்தரவு ஜாமி சொல்லு அம்மா உருவசி என்ன ஐயா இதுதான் இன்றில இருந்து உங்களுக்கு தலைவர் யாரு இவரா அதான் உட்கார்ந்திருக்காரு இவரை எல்லாம் ஒரு மனுஷனாவே நாங்க வைக்கல அப்புறம் ஒரு தலைவனா வைக்க சொல்றீங்க ஓடி போனா தாருங்க தேவேந்திரோட செவுட்ல ஒத்தாடி அம்மா அவருக்கு கொஞ்சம் ஐயா
அப்ப இவர்தான் இனிமே எங்க தலைவர் அவர்தான் அவர்தான் அப்ப இவர் முன்னாடி நாங்க ஆடணும் அவர் முன்னாடி தான் ஆடணும் டேய் ஆமா டேய் இந்திரா இந்த மங்கையர்கள் நாட்டியம் ஆடுவார்கள் ஆனால் இதுக்கு பாடுறது யாரு அந்த மன்மதன் அவனை கூப்பிடுங்க ஏய் மன்மதா ஐயா மன்மதா வா 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 ஐயா மன்மதா வா என்ன அழகா இருக்கான் ஐயா மன்மதே யா அழகாப்பா நாட்டியம்